Hello friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான ஆகாரங்கள் கொடுக்கலாம், அது எப்படி ஒரு மலிவான விலையில் சிறந்த ஆரோக்கியமான உணவு கொடுக்கலாம்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக நம்மளுடைய சேனலில் அடை வைத்த 11 கோழி முட்டைகளும் 11 கோழி குஞ்சுகளாக பொறித்து வந்தது. ஸோ நம்ம அதை வந்து எப்படிப்பட்ட ஒரு அடை வைக்கும் முறையை நம்ம பயன்படுத்தணும், எப்படிப்பட்ட அடை வைக்கும் முறையை நம்ம பயன்படுத்தினா எல்லா முட்டைகளும் பொறிக்கும், நம்ம அடை வைக்க யூஸ் பண்ணுகிற அந்த முட்டை வந்து எப்படி சிறந்த முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் போன்ற தகவலை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கோழி குஞ்சுகள் பொறித்து அந்த அவி இடத்துலேருந்து இறங்கி கீழே வந்த உடனே முதலாவதாக நம்ம என்ன ஆகாரம் கொடுக்கணும், என்ன ஆகாரங்கள் கொடுத்தா அந்த கோழி குஞ்சுகள் நல்ல ஒரு ஹை இம்யூனிட்டி பவர் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஸோ முதலாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள் பொறித்த நாளிலிருந்து ஒரு 7-8 நாட்கள் வரை நம்ம இந்த கம்பை வந்து சிறிதாக உடைத்து நம்ம போடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா அதை உண்ணு வளர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாட்கள் தாண்டினதுக்கப்புறம் அந்த கம்பு வந்து போதுமானதாக இருக்காது. ஸோ நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ஸ்பெஷலான வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஆகாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த உணவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுடைய 7-8 நாட்கள் இருந்து 1.5-2 மாதங்கள் வரை நம்ம இந்த ஆகாரத்தை தாராளமாக கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம். இதை செய்வதற்கு முதலாவது நம்மளுக்கு தேவையான பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அண்ட் வேப்பிலை, இது இரண்டையும் சேர்த்து அரைத்து எடுத்த சாறு. முருங்கைக்கீரையில் அதிகமான விட்டமின் சத்து இருக்கும், அதனால் நம்ம இதை வந்து கோழி குஞ்சுகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக வேப்பிலையில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது இரண்டையுமே நம்ம கோழி குஞ்சுகளுக்கு இளமை வயதில் நம்ம கொடுக்கும்போது அது நன்றாக தினமும் ஆகாரத்தில் வந்து ஒரு பகுதியாக அது எடுத்துக்கும் போது அது கோழி குஞ்சுகளுக்கு ஒரு பிற்காலத்திலையும் சரி, அது வளர்ந்து வரும்போதும் சரி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கோழி குஞ்சுகளாக அது இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் முதலாவதாக நம்ம முருங்கைக்கீரையும் வேப்பிலையும் நம்ம அரைச்சி சாராக எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அரிசி, கோதுமை அண்ட் கேப்பை. இந்த அரிசி, கோதுமை, கேப்பை இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ஒரு பொருள் தான். அண்ட் இந்த அரிசியும் கோதுமை நம்ம நியாய விலை கடையில் வாங்கணுன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். இது மூலமாக கோழி குஞ்சுகளுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு அடர்த்தி உணவு வந்து கிடைக்கும். இது ரெண்டத்தையுமே சேர்த்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த ஜூஸில், அதாவது அந்த வேப்பையில் அண்ட் முருங்கைக்கீரை இருக்கிற சாரில் நம்ம வந்து போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேனையும் கூட சேர்த்துக்கணும். தேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு எந்த விதமான அஜீர்ண கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் செரிமான பிரச்சனைக்கும் இந்த தேன் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிசி, கோதுமை, கேப்பை, முருங்கைக்கீரை, வேப்பிலை, தேன் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிட்டு பாதி அளவு வர அளவுக்கு, அதாவது பாதியாக உடஞ்சி வர அளவுக்கு இந்த மாதிரி வர ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துடலாம். இது எடுத்து நம்மளுடைய கோழிகளுக்கு ஆகாரமாக பயன்படுத்தலாம். கோழி குஞ்சுகள் பொறித்து நாளிலிருந்து ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நன்றாகவே அது வந்து கிண்டி மேயறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம அந்த தீவனத்தை நம்ம வந்து கோழிக்கும் கோழி குஞ்சுக்கும் போட்டிருக்கோம். ஸோ தாய்க்கோழியே வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு நன்றாக வந்து உணவை கொத்தி எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இந்த அடர்த்தீவனம் மட்டும், இந்த தீவனம் மட்டும் போதுமா கோழிகளுக்கு, கோழி குஞ்சுகள் நல்லபடியாக வளர்ந்து வந்துடுமா இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம கோழி குஞ்சுகளுக்கு இன்னும் கூட வந்து இது ஒரு மெயின் டயட்டாக வச்சுட்டு இன்னும் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து நம்ம அதை கொடுக்கணும். பசுந்தீவனமாக நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு நம்ம கொடுக்கணும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ அது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம வந்து சமையல் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் வந்து கிச்சன் வேஸ்ட் வருதோ அந்த எல்லா பொருளுமே நம்ம என்ன பண்ணலாம்னா கோழி குஞ்சுகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திங்கன்னா இப்போ வீட்டில் சமைக்கும் போது கொத்தமல்லி வேஸ்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம சின்னதாக ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோழி குஞ்சுகள் வந்து கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இயற்கையாகவே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோதுமையில் அதிகமான ஒரு ஃபேட் கண்டென்ட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ முட்டையிட்டு இருக்க கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கோதுமை வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொழுப்படைச்சிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த நான் செஞ்சு நான் உங்களுக்கு முன்னாடி செய்து காட்டின அந்த தீவனத்தை நீங்கள் கிட்டத்தட்ட கோழி குஞ்சுகள் பொறித்த நாளிலிருந்து ஒரு 1.5-2 மாதங்கள் வரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கருவாட்டு தலையிலேருந்து வந்து அந்த வேஸ்ட்டு. ஸோ வீட்டில் கருவாடை சமைக்கும் போது அந்த தலை அந்த வாழெல்லாம் வந்து ஒரு சில பகுதிகளெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு அறிஞ்சிருவாங்க. ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நசுக்கி நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மீன் கழிவுகள். ஸோ மீன் சமைக்கும் போது அந்த தலைப்பகுதி, வால் பகுதி, செதில்
அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ நம்ம அதையெல்லாம் என்ன பண்ணலாம்னா நம்ம லைட்டாக நசுக்கி நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடலாம். ஸோ இதெல்லாம் போடும்போது கோழி குஞ்சுகள் கண்டிப்பாக நல்லாவே சாப்பிடும். ஸோ தாய்க்கோழியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு அழகாக கொத்தி கொடுக்க கற்றுக் கொடுத்துரும். இது மூலமாக கோழிகளுக்கு தேவையான அயன் சத்து வந்து இந்த கருவாட்டிலேருந்தும் மீன்லேருந்தும் கிடைக்கும். அண்ட் சம்மர் சீசனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் உடம்புல நீர் சத்து வந்து கம்மியாயிடும். ஸோ வெயில் அதிகமாக இருக்கனால அந்த நீர் சத்து வந்து உடம்புல குறையும். ஸோ இப்போ நம்ம தர்பூசணிலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டுட்டு அந்த கீழே இருக்கிற அடித்தளத்தை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். அந்த அடி வேஸ்ட்டை நம்ம தூக்கி போடாமல் அதை கோழிகளுக்கும் நம்ம கோழி குஞ்சுகளுக்கும் போடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தேவையான நீர் சத்து கிடைக்கும். இது மூலமாக அது பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். இந்த தர்பூசணி பழம் வேஸ்ட்டு மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பப்பாளி உரிக்கும் போது அந்த தோல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், பப்பாளி விதைகளாக இருக்கட்டும், இப்போ நம்ம கிருநீர் பழம் உரிக்கும் போது வருகிற அந்த தோலாக இருக்கட்டும், அது உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன விதைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம தாராளமாக கோழிகளுக்கும் சரி கோழி குஞ்சுகளுக்கும் சரி இப்போ சப்போட்டா பழம் தோல் வேஸ்ட்டு கூட நம்ம வந்து போடலாம். இப்படிப்பட்ட பழ வேஸ்ட்டையும் கோழி குஞ்சுகள் தாராளமாக உண்ணும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழி குஞ்சுகள் நன்றாக வளர்ச்சி அடைந்து பெருகிறதுக்கு அதுக்கு வந்து அதிகமான புரதச்சத்து மிகவும் அவசியம். அந்த புரதச்சத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புழுக்களில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புழுக்கள் உற்பத்தி நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கும் வந்து எந்த விதமான செலவும் இல்லாமல் 0% காஸ்ட்டில் எப்படி வந்து புழு உற்பத்தி நம்ம செய்யலான்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த புழு உற்பத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்களுக்குள்ளாகவே வந்து தாராளமாக வந்து அதிகமாகவே வந்து புழு உற்பத்தி நம்ம செஞ்சிடலாம். இது நம்மளுடைய கோழி குஞ்சுகளுக்கு நம்ம கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் வேகமாக வளர்கிறதுக்காகவும் நல்ல அடர்த்தியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதோடய எலும்புகள் வலுப்புறதுக்கு அதிகமான புரதச்சத்து வந்து கோழி குஞ்சுகளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு புழு உற்பத்தியை நம்ம 2 வாரத்துக்கு 1 முறையாகவோ இல்லை 3 வாரத்துக்கு 1 முறையாகவோ நம்ம செய்து கோழி குஞ்சுகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். பெரிய கோழிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். இதோட கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையான் கூட உற்பத்தி நம்ம உற்பத்தி பண்ணி கோழி குஞ்சுகளுக்கு போடலாம். அந்த கரையான் உற்பத்தி எப்படி பண்ணலான்றது இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணி நம்மளுடைய சேனலில் நான் போடுறேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எறா கழிவுகள். ஸோ வீட்டில் சமைக்கும் போது அந்த எறாவில் பிக்கும் போது இந்த தலைப்பகுதியெல்லாம் வந்து அந்த தலை ஓடெல்லாம் வந்து பிச்சு வெளியே போட்டுருவோம். ஸோ நம்ம அதை வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கும் கோழிகளுக்கும் கொடுக்கும்போது அது நன்றாகவே வந்து கொத்தி சாப்பிடும். இது மூலமாக கோழி குஞ்சுகளுக்கும் சரி கோழிகளுக்கும் சரி அதிகமான அயன் சத்து அண்ட் விட்டமின் சத்து ப்ரோட்டீன் சத்துலாம் இது மூலமாக கிடைக்கும். ஸோ தாய்க்கோழி நன்றாகவே வந்து கோழி குஞ்சுகளுக்கு அது எப்படி கொத்தி சாப்பிடணுன்றதை தாராளமாக சொல்லிக் கொடுத்துரும். ஸோ இதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தோல் வேஸ்ட், வெங்காயத்தோலாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வாடின வெங்காயங்களாக இருக்கட்டும், நம்ம அதை சிறிதாக நறுக்கி கோழி குஞ்சுகளுக்கு போடும்போது கோழி குஞ்சுகள் இதை உண்ணும். இதை உண்ணுகிற கோழி குஞ்சுகள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பதற்காகவும் எந்த டிசீஸும் அட்டாக் ஆகாமல் இருப்பதற்காகவும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தோல் கழிவுகள் மாத்திரம் கிடையாது, பீட்ரூட் நம்ம சமைக்கும் போது அந்த தோலெல்லாம் நம்ம சீவி வேஸ்ட்டாக போட்டிருவோம். ஸோ நம்ம அந்த நறுக்கின தோலை கூட வேஸ்ட்டான தோலை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கோழி குஞ்சுகளுக்கும் கோழிகளுக்கும் போடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணும்போது வருகிற அந்த தோல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், பூண்டு உரிக்கும் போது வருகிற தோல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டு, அவரைக்காய், கொத்தவரக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் நம்ம சமைக்கும் போது எப்படிப்பட்ட கழிவுகள் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த தோல்களாக இருந்தாலும் சரி, விதைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காய்கறி கழிவுகளையும் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடும்போது அது கோழி குஞ்சுகள் அதை உண்டு நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது உதவி செய்யும். இது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம அந்த கோசலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து பிச்சு போட்டுருவாங்க. ஸோ நம்ம அந்த இலைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா சிறிதாக நறுக்கி அந்த தண்டுகள் அதெல்லாம் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடலாம். கீரை நம்ம சமைக்கும் போது வருகிற அந்த கழிவுகளை நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு போடலாம். இப்போ கீரைலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹை விட்டமின் கண்டென்ட் இருக்குது, நம்ம அதையெல்லாம் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடும்போது இயற்கையாகவே கோழிகளுடைய எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கோழிகள் இருக்கிற முட்டை வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு முட்டையாக இருக்கும், அதை நம்ம ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக உங்களுக்கு என்னெல்லாம் வீட்டில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் போடலாம். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி தான் நான் வந்து என்னுடைய கோழி குஞ்சுகளை நான் வளர்த்துக்கிட்டு வந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சத்து ஊசி போடணுமோ இல்லை எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம வந்து தீவனம் வாங்கி போடணும் போன்ற அவசியங்கள் வந்து எனக்கு ஏற்படலை. ஸோ நான் போட்ட இந்த ஆகாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு தேவையான எல்லா விதமான இரும்பு சத்தாக இருக்கட்டும், ப்ரோட்டீன் சத்து, விட்டமின் சத்து எல்லாமே வந்து தாராளமாக கிடச்சிது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கலாம், வீட்டில் வளர்க்கும் போது கோழிகளுக்கு நம்ம இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் வந்து போட்டுடலாம்,
ஆனால் ஒருவேளை நான் வந்து பெரிய பண்ணை வச்சுருக்கேன், எனக்கு எப்படி இந்த கிச்சன் வேஸ்ட் வந்து என்னுடைய கோழிகளுக்கு பத்தும் அப்படின்றவங்க ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, உங்கள் பண்ணை பக்கத்தில் ஏதாவது வெஜிடபிள் மார்க்கெட் இருந்துச்சுன்னா அந்த காய்கறி கடையில் போய் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையவே வந்து வெஜிடபிள் கழிவு வந்து நிறையா கிடைக்கும். அது நீங்கள் வந்து ஒரு மலிவான ரேட்டு போட்டு நீங்கள் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோழி குஞ்சுகளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆகாரத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படிப்பட்ட ஒரு வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் கோழிகளுக்கு போட்டிங்கன்னா கோழிகள் வந்து தாராளமாகவே சாப்பிடும். இது மூலமாக கோழிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காகவும் எந்த விதமான டிசீஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இயற்கை முறையில் கோழிகள் வளர்க்கறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு காரணமாக இது இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த 11 கோழி குஞ்சுகளும் வளர்ந்து 11 விடைகளாக மாறி வந்தது. இதெல்லாம் அந்த முன்னாடி பார்த்த அந்த கோழி குஞ்சுகள் தான். ஸோ இந்த செட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 சேவல்களும் 8 பெட்டைகளும் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரே தாய்க்கோழியில் பொறித்து வந்த கோழி குஞ்சுகள் தான், முன்னாடி நம்ம பார்த்த அதே கோழி குஞ்சுகள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 சேவல் 3 பெட்டை கோழிகள், இதில் 1 சேவல் 3 பெட்டை கோழிகள், அடுத்து இதில் 1 சேவல் 2 பெட்டை கோழிகள். ஸோ ஆல்டுகெதராக அந்த 11 கோழி குஞ்சுகளும் நன்றாக வளர்ச்சி அடைந்து 11 விடை கோழிகளாக மாறி வந்துச்சு. இதற்கு நம்ம பயன்படுத்தின உணவு முறை தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்களுடைய கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் இந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழிகள் பொறித்த நாளிலிருந்து 8-8.5 மாதங்களுக்குள்ளாக அது முட்டையிடுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படியாக நம்ம வீட்டிலேயே குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகளாக வளர்ந்து விடையாக மாறி முட்டை போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு, சொல்ல வார்த்தைகள் இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக முதல் டைமில் வந்து கோழி முட்டையிடும் போது இந்த மாதிரி இரத்தக்கரைகள் ஏற்படும். ஒரு சில கோழிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏற்படும், எல்லா கோழிகளும் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் முட்டை போடும்போது அந்த இரத்தக்கரைகள்லாம் இருக்காது, இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம வளர்த்த கோழிகளில் ஒரு விடக்கோழி மட்டும் இந்த மாதிரி இரத்தக்கரையில் ஃபஸ்ட்டு டைம் வந்து முட்டை இட்டுச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் போகும்போது அந்த மாதிரி எந்த இரத்தக்கரையும் ஏற்படலை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோழிகளுக்கு கொடுக்குற தீவனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோழி குஞ்சுகளுக்கும் சரி கோழிகளுக்கும் சரி நம்ம நிச்சயமாக ஒரு நாட்டு மருந்து கொடுக்கணும். இது மூலமாக கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் எந்த விதமான நோயும் வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கணும், அதற்காக நம்ம அது கொடுக்குறோம். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து செய்திடலாம். இது வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிற ஒரு நாட்டு மருந்து தான். இந்த நாட்டு மருந்து நம்ம எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன், ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்களும் கூட உங்களுடைய கோழி குஞ்சுகளுக்கு இதே உணவு முறையை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ரிசல்ட் அது காட்டும். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள் நிறையா இருக்குது, அது வருகிற நாட்களில் நம்மளுடைய சேனலில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணி நான் போடுவேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.